ஹாய் ஹலோ வெல்கம், இது உங்கள் இன்ஃபோகலம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தை பற்றி தான். ஸோ தளபதி 66 இந்த படத்தில் வந்து தளபதி விஜயை தவிர வந்து இப்போ ரீய கேஸ்டே இருக்குது. ஸோ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மண்டா பண்ணுறாங்க. ஸோ அவங்கள போக வந்து குஷ்பு, சங்கீதா, ஷியாம் வந்து அண்ணனா பண்ணுறாரு, பிரகாஷ்ராஜ் சரத்குமார் வந்து அப்பாவா பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேஸ்ட் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு அடிஷன் பார்த்தீங்கன்னா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் வந்து இந்த படத்தில் வந்து புஷ் ஆட் ஆயிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறைய படத்தில் வந்து ஹீரோவை பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அபிமானம் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஆல்ரெடி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு சிங்கா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து ஓவராலாக ஃபேமிலி அடைஞ்சிட்ட வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒன்லி வந்து ஃபேன்ஸுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் வந்து ஓவராலாக வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து விஜய் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் இந்த மாஸ் எலமெண்ட்ஸோட வந்து ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொடியூசரும் டேரக்டரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் இப்படி சொன்னாலும் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து இது வந்து மகரிஷி மாதிரியும் இருக்குது. அதாவது மகேஷ் பாபு நடித்த மகரிஷி மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனது, செகண்ட் லுக் ரிலீஸ் ஆனது இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மகரிஷி படத்தோட ஒருவேளை அதை கண்டினியூஸா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து இது அது மாதிரி இருக்காது அப்படிங்கிறத டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி டேரக்டர் சொன்னதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, அவர் படம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து விஜய்க்காக வந்து மாஸ் எலமெண்ட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணி ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக தான் கொடுத்துருக்காரு சார் எல்லா பேரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் அடுத்து என்னென்ன அப்டேட் வருது என்னங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எல்லா பேர் மாதிரியும் வந்து நான் இந்த படத்துக்கு வெயிட்டிங். ஸோ நம்ம ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர் மூவி. தமிழில் வந்த அஜித்தோட காட்ஃபாதர் கிடையாது, இது தெலுங்கு காட்ஃபாதர். ஸோ இந்த காட்ஃபாதருங்கிற மூவியோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டீசர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் எலமெண்ட்ஸோட பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பிருத்திவிராஜ் வந்து மலையாளத்தில் பண்ணியிருப்பார் ஒரு கேரக்டரு. இந்த மாஸான கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தெலுங்கில் வந்து நம்ம சல்மான்கான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சல்மான்கான் அண்ட் சிரஞ்சீவி இப்படி ஒரு ரெண்டு மெகா பிக் ஸ்டார்ஸை வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து எங்கே போகுதுன்னே தெரில. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் விட முக்கியமாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து மலையாள படத்துக்கோட ரொம்ப குறைவாக போகாது. ஏன்னா வந்து இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜெயம் படம் எடுத்த வந்து ஜெயம் ராஜா தான். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நயன்தாரா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜவான் மூவியோட அப்டேட்டு. ஸோ அட்லி டேரக்டரும் வந்து விஜயும் வந்து எவ்வளோ க்ளோஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியும் ஷாருக் கானும் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். விஜய் சேதுபதி வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணுறாருன்னு சொல்லி இப்போ என்ன அப்டேட்னா வந்து விஜய் வந்து இந்த படத்தில் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறாருங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ சென்னை ஷெடியூலுக்கு வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ வந்து இதில் கலந்துக்கு வராங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஷெடியூலில். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து இதில் நயன்தாரா ஹீரோயின் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனையும் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து மெயினாக வரப்போகிறாங்களா, எக்ஸ்டெண்ட் கம்மியாவோ இல்லை கேமியோவோ என்னங்கிற தெரில. ஆனால் அவங்களும் வந்து சென்னை வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது ஜவான் மூவிக்காக தான் வந்திருக்காங்கன்னா. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒருவேளை தீபிகா படுகோனையும் விஜய் இவங்க ரெண்டு பேரும் வந்து சில சீன்ஸ் வந்து ஒன்றா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேமியோவா இல்லை என்னங்கிறத வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகிற முடியும் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டூவோட மூவி அப்டேட். இந்தியன் டூவோட மூவி வந்து கூடிய சீக்கிரம் வந்து மறுபடியும் வந்து ஷூட்டிங் ரெசியூம் ஆக போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ராம் சரணோட வந்து சங்கர் சார் வந்து ஏற்கனவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு படம் வந்து RC15. ஸோ அது க்ளோஸ் முடிஞ்சுன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டூ தான் ஃபுல் ஃப்ளெஜில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து எல்லா படமும் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படமும் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து மெயினாக வந்து இப்போ ஒரு டெக்னீஷியன் ஆட் ஆயிருக்காங்க, அவங்க வேறு யாரும் இல்லை, தசவதாரம் படத்தில் ஜாயின் பண்ணி கமல் கூட ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ தசவதாரம் படத்தில் வந்து எப்படி மேக்கப் எல்லாமே வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த டெக்னீஷியன் வந்து அப்படியே வந்து இந்தியன் டூக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கமல் வந்து ரொம்ப வயசான கேரக்டர், அதே கேரக்டர் கண்டினியூ ஆகுதுங்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு இத்தனை வருஷம் கழித்து அந்த ஒரு வயசான கேரக்டர் இந்தியன் தாத்தாவை காட்டும் போது வந்து அவர் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் வந்து இங்கே முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து தசவதாரம்ல பண்ண அதே டெக்னீஷியன் வந்து இங்கே வந்து கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.